make the ground shake. பொறுப்பு துறப்பு. இந்த வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனை. என்னடி நீ எப்பவுமே 11 மணிக்கு தானே எழுந்திருப்ப, இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா? இல்லடி, இன்னைக்கு நான் அவங்கிட்ட என் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்ல போறேன். அதான் நீ சொல்றதுக்கு ஏண்டி என்னோட தூக்கத்தை கெடுத்த? ஏண்டி, உன் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறான், அவளை சேரப் பண்ணி அனுப்புவியா? அதை விட்டுட்டு என்னடி நீ? சரி சரி, ரெண்டு பேரும் நல்லா இருந்தா சரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், சேர் பண்ணியாச்சு. போய் அவன் கிட்ட உன் லவ்வை சொல்லு. நீ காதல் பண்றதுக்கு ஏன் தூக்கத்தை கலைக்காத? போமா போ. இங்க தானே எப்பவுமே வருவான். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்னைக்கு ஒரு பதில் எனக்கு கிடைக்கணும். ஏய் ஷர்மி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வணன், எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்றது என்ன ஃபாலோ பண்ணாதானே? ஷர்மி ப்ளீஸ், என்ன புரிஞ்சுக்கோ. நானும் உன்ன 4 மாசமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீயும் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்க. எனக்கு தேவையில்லை உன் வாயில இருந்த அந்த ஐ லவ் யூன்ற வார்த்தை தான், அது மட்டும் எனக்கு போதும் ப்ளீஸ். வணன், நான் வேற ஆள் லவ் பண்றேன், ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ வணன். ஓ, அவனா? அவனுக்கு ஒன்று போது யாருன்னு கூட தெரியாது, பட் எனக்கு ஒன்று நல்லாவே தெரியும். ப்ளீஸ் சாமி, என்னை நல்லா புரிஞ்சுக்கோ. இல்லை வாணன், என் மனசில் அவன் தான் இருக்கான். ப்ளீஸ் வாணன், இங்கேருந்து போயிடு. ஓகே ஷர்மி, நான் போயிடுறேன். பட் ஒன் மோர் திங், எனக்கு கிடைக்காத ஒன்று வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது, கிடைக்கவும் விட மாட்டேன். வணக்கம். முக்கிய செய்திகளுடன் நான் இலா. காதலை ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் ஆடவர் ஒருவர் ஒரு பெண்ணை கத்தியால் பலமுறை குத்தி அப்பெண்ணின் முகத்தை சிதைத்துள்ளார். முகம் சிதைந்த நிலையில் அப்பெண்ணின் சடலத்தை காவல் அதிகாரிகள் மீட்டெடுத்தனர். இவனை எங்கேயோ பார்த்ததா ஞாபகம், ஆனால் எங்க பார்த்தேன் என்ன பேசுனேன்னு ஞாபகமே இல்லை. சரி, அதெல்லாம் என்னத்துக்கு, தேவையில்லாம ஒரு பொண்ணோட உயிர் போயிடுச்சு. அதுதான் இப்போ என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் எனக்கு ஒரே மாதிரியா இருக்கு? எனக்கு இப்பயுமே இந்த மாதிரி இருக்காதே. அந்த பதிலை பற்றி நினச்சா மனசில் ஏதோ படப்படப்படட்டு இருக்கு. இது ஏன் நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. சரி, இதாக இருந்தாலும் நாளைக்கு பெட்டராக ஃபீல் ஆகும் நினைக்கிறேன். சரி, தூங்கலாம். ஏகே மேலே காதல் இருந்து என்னால் அவன்கிட்ட சொல்ல முடியலை. ஷர்மியாவும் நிஜ வாழ்க்கையில் என்னால் வாழ முடியல. அட்லீஸ்ட் அவனோட மனசாட்சியை அவன் கிட்ட வாழ நினைச்சு இப்படி ஒரு பொய் சொன்ன. டே மச்சான், அவளை கண்டுபிடிச்சா நீ? அவகிட்ட பேசினியா? என்ன சொன்னா? அவளுக்கும் எனக்கும் என்னடா சம்மந்தம்? ஆமாம், நான் பேசினேன். அவளை என்கிட்ட அவள் யாருன்னு சொன்னான், அதை நான் விட்டு சொல்றேன். டே மச்சி, அந்த பொண்ணோட பேர் என்ன சொன்னே? அந்த பொண்ணோட பேர் ஷர்மி. ஏண்டா அந்த பேர் ஏதாவது இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கியா? எக்ஸ்கியூஸ் மீ, கேக்கின்றது நீங்கள் தானே? ஆமாம், கேக்கின்றது நான் தான். சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? வெல், கேக்கே உங்களுக்கு ஷர்மின்னு யாராச்சும் தெரியுமா?
ஷர்மியா, எனக்கு நீங்கள் சொல்லாத பேரே தெரியும். இதுக்கு முன்னாடி அந்த பேர் கேள்விப்படுதில்லை. என்ன ப்ரோ ஏதாவது பிரச்சனையா? அப்படி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் உங்கள்கிட்ட ஜஸ்ட் கேட்டேன், நான் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நீங்கள் போகலாம். இருக்கீங்களா? ஞாபகம் வந்துருச்சு, தப்பு பண்ணிட்டேன், நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ நான் ஷர்மியை பார்க்கணும். டேய், நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் ஷர்மியை ஒன்று எடுத்துக்குவா. ஓ, போய் அவளுக்கு பேசு, நீ கூப்பிட்டாவ கண்டிப்பாக வருவா. ஷர்மி, எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன். அன்றைக்கி நான் மட்டும் வந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஐ எம் சாரி. இப்போ நான் அவனை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும். ப்ளீஸ் ஷர்மி, என் கண்ணு முன்னாடி வா, வா. ஷர்மி, ஐ எம் சாரி. நீ என்னை ஒவ்வொரு தடவையும் பார்க்குறப்ப என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஏன் என்கிட்ட வந்து சொல்லலை? எதனால் என்கிட்ட வந்து சொல்லலை? என்ன பண்ணுறது? ஏன் பயம்? எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ சொல்கிறேன் கேக்கே. ஐ லவ் யூ டூ ஷர்மி, ஐ லவ் யூ. என்னோடய மனசடைச்ச, என்னோடய பூமியா, என் கூடவே இருந்துரு பூமி. ப்ளீஸ். அது முடியாது, என் ஆசை நிஜமாயிடுச்சு. நான் போகிற டைம் வந்துடுச்சு, நான் போகணும். போறியா? வேணாமே ஷர்மி, என் கூடவே இருந்துறேன். ப்ளீஸ். இதை பாரு, நீ எப்போ நினைச்சாலும் நான் வருவேன், கவலைப்படாத. ஐ எம் கோயிங் டு மிஸ் யூ கேகே. என்னடா அவளை நினச்சி இன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? சில விஷயங்களை மறக்க நினச்சா மறக்க முடியாது. அதே போல தான் பொம்மையோட நினைவுகளும். அதை மறக்க நினைக்கல நான், இருந்தாலும் மறக்காமல் இருக்க முடியாதுல்ல. சாரிடா, நான் மட்டும் அன்னைக்கு அவள் பெயின்ற விஷயத்த மட்டும் சொல்லாமல் இருந்ததுன்னா என்னத்துக்காக உன் கூடவே மனசாட்சியாக இருந்திருப்பா. நீ சொல்கிறதும் ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் பொம்மையோட ஆசை நிறைவேறாமல் போயிருமே. எல்லா பெரும்புலிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கணும். அதே மாதிரி தான் பொம்மைக்கும், அவளோட ஆசை நிறைவேறினா அவள் போய் தானே ஆகணும். நீ சொல்கிறதும் சரிதான்டா, எல்லா பெரும்புள்ளிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருந்து தானே ஆகணும். சரி மச்சி, டைம் ஆச்சு, இப்போ நான் பார்க்குக்கு போகணும். ஸோ நீ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்தா, போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துடுறேன். ஒருத்தனை தொட்டு பார்த்து அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அது எந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்கிறவனா, என்கிட்டயே போய் சொல்றியாடா. இந்த விஷயத்தில் நான் ஏன் அவனை தடுக்க போகிறேன்? போ, போய் பார்த்துட்டு வா. இந்த விஷயத்தில் நான் அவனை தடுக்கிறதா இல்லை. சாரிப்பா, கொஞ்சம் லேட்டாச்சு, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறியா? இல்லை இல்லை, ரொம்ப நேரமாக நான் வெயிட் பண்ணேன், இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். அது மட்டும் இல்லாமல் உனக்காக வெயிட் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லையே.